ஹானே கொடுக்கணும் உங்களுக்கு பீச் வேலை 360. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெங்களூருக்கு நந்தி ஹில்ஸ் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக என்னோட ப்ளூ பீச்சில் வரல, இன்றைக்கி வந்து குட்டி மான்ஸ்டரோட வந்திருக்கும். M215 தான் அதோட தம்பி பைக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து நம்ம பெங்களூர் வந்து நந்தி ஹில்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்ன டைமில் வருவாங்கன்னா சில பேர் வந்து ஈவினிங்கில் வருவாங்க, சில பேர் வந்து 8:00 மேலே வருவாங்க. ஆக்சுவலாக நந்தி ஹில்ஸுக்கு நம்ம எப்போ வரணும், எந்த டைமுக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக காலையில் 5:00 வரணும். 5:00 நீங்கள் வந்து ஹில்ஸ் வந்து ரீச் பண்ணிடணும். அப்புறம் செம்ம சூப்பராக இருக்கும். மேலே உங்களுக்கு 6:00 தான் ஓப்பன் பண்ணுவாங்க டிக்கெட் கவுண்டர். ஆனால் நீங்கள் 5:30 இந்த ஹில்ஸில் ரைட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், அண்டு 8:00 மேலே வந்தால் இந்த ஹில்ஸ் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்ற வியூ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வெறும் ஹில்ஸ் மட்டும் தான் காட்ட போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. சடனாக போயிட்டே இருக்கும்போது ஃபாக் வந்து ரோடு ஃபுல்லாக கவர் ஆச்சு. முன்னாடி என்ன போயிட்டீங்கன்னே தெரியவில்லை, வண்டியில் வந்து ஃபாக் லைட் இல்லையா. M215 வந்து இந்த ஹெட்லைட் பவர் வந்து கொஞ்சம் கம்மி. என் தம்பின் வீடியோ பார்த்தோம்னா டே போனோம், ஃபாக் லைட் ஃபிட் பண்ணிக்கோ. முன்னாடி ஒன்றுமே தெரியல எனக்கு வண்டி ஓடுறதுக்கு. பட் இருந்தாலும் M215 வந்து தார் பார் தக்கலை சோருங்க. வண்டி வந்து செம்ம பிக்கப் சர்ற சரன்னு போச்சு. இதுக்கு தாங்க நம்ம 5:30 வரணுங்க நந்தி ஹில்ஸுக்கு. நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணால் 5:30 ஒன் டைம் வந்து பாருங்கள். நீங்கள் நவம்பர் டிசம்பர் ஜான் 3 மந்த்ஸ் வந்தீங்கன்னா இதை விட டபுள் மடங்கு இருக்கும். உங்களுக்கு முன்னாடி நடந்து போகிறவங்களே தெரிய மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது நந்தி ஹில்ஸு. ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ காட்டுறேன். ஸோ நீங்கள் யாரும் நந்தி ஹில்ஸுக்கு பிளான் பண்ணிங்கன்னா காலைல 5:30 வந்துருங்க. நவம்பர் டிசம்பர் ஜான் வந்தீங்கன்னா இதை விட வேறு லெவலாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணி அது கூட வந்து லைட்டாக சாரல் வந்துட்டுருக்கு, செம்ம சூப்பராக இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இங்கே பைக் நிறுத்திட்டு இங்கேயே கொண்டாரு உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இப்படி தாங்க இருக்கும். 5:30 வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 8:00 வந்தால் எப்படி இருக்கும் இந்த ஹில்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி நல்லா ஃபாக் ஒன்றுமே தெரியல, இப்போ மழை வேறு பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபாகு கூட மழை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. செம்ம குளிர்ந்த ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடோட பயங்கரமாக குளிர்ந்து நந்திக்கிச்சு. நான் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பெங்களூர்னா நந்தி ஹில்ஸ் போங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பார்த்துருங்க. 5:30 வந்துடுங்க, மறந்துடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இப்போது நந்தி ஹில்ஸ் வந்து 5:30 வந்தால் எப்படி இருக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இது வந்து காலையில் கரெக்டாக 8:30. நீங்கள் 8:30 வந்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. நீங்கள் 8:30 வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 5:30 வந்து நம்ம முன்னாடி பார்த்தீங்களா எப்படி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வரணுன்றத நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க.
தான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து டிசைட் பண்ணிப்பீங்க எந்த டைமுக்கு வந்து நந்தி ஹில்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஈவினிங் டைம் வந்து அந்த நந்தி ஹில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் போகிறது லாங் ட்ரிப் மாதிரி டூருக்கு போகிறேன். ஸோ இதோட அந்த வீடியோ முடிஞ்ச வீடியோ பிடிச்சா மறக்காத லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹாய் குட் டே பை.